ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீண்ட நாளைய குழப்பமான தமிழக மாநில பாஜகவின் தலைவர் யார் அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்திற்கு தற்போது பாஜக முற்றுப்புள்ளி வைத்திருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தமிழகத்தின் முன்னாள் மாநில பாஜக தலைவராக இருந்த டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டாங்க. இதனைத் தொடர்ந்து அவங்க தமிழக மாநில பாஜக தலைவர் பதவியை ராஜினாமா செய்தாங்க. நீண்ட நாட்களாக இந்த பதவி தமிழகத்தில் காலியாக இருந்து கொண்டிருக்கு. இதற்கு தமிழகத்தின் பாஜகவின் பல மூத்த தலைவர்கள் போட்டி போட்டு கொண்டிருக்காங்க. இந்த பதவிக்கு முருகானந்தம், நயினார் நாகேந்திரன், ஹெச் ராஜா உள்ளிட்டவர்களிடையே ஒரு மிகப்பெரிய போட்டி நிலவி கொண்டிருக்கு. அதே போல முன்னாள் எம்பியான பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த பதவிக்கு போட்டி போட்டு கொண்டு தான் இருக்காங்க. அது மட்டுமல்லாது இந்த பதவியில் இவங்க பதவி ஏற்றுட்டாங்க, அவங்க பதவி ஏற்றுட்டாங்க அப்படின்ற வதந்திகளும் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கு. தற்போது இது குறித்து பேசியிருக்கும் கேசவ விநாயகம் அவர்கள் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, தமிழக மாநில பாஜக தலைவராக யார் நியமிக்கப்பட்டாலும் அது தொடர்பான அறிவிப்பு பாஜக சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அதுவரைக்கும் யாரும் தற்போது வெளிவந்து கொண்டிருக்கும் வதந்திகளை நம்ப வேண்டாம். இந்த பதவியை அடைய விரும்பும் பல மூத்த தலைவர்கள் வந்து இது போல பல வதந்திகளை வந்து பரப்பி கொண்டிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு தான் வந்து கெடுதல். அதன் காரணத்தினால இந்த வதந்திகளையும் பரப்ப வேண்டாம், யாரும் இதை நம்பவும் வேண்டாம். விரைவிலேயே தமிழக பாஜக தலைவர் யார் அப்படின்ற அறிவிப்பு பாஜக தலைமையிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்னு அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா இந்த குழப்பத்திற்கு ஒரு விடுதலையும் கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.